மண்டா நெக்ஸ்ட் ஒன் பிக்டோகிராஃப் ஓகேவா பிக்டோகிராஃப்ன்றது என்ன அப்படின்னா தட் இஸ் அல்சோ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா தான் தட் இஸ் அல்சோ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா என்னென்னா டேட்டா டே டேட்டானா என்ன கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கலெக்டட் த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னோம் அதே கலெக்ஷன் ஆஃப் டேட்டா தான் பட் எது மூலயமா டேட்டா கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா த்ரூ பிக்சர்ஸ் பிக்சர்ஸ் மூலயமா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணோன்னா தட் இஸ் கால்ட் பிக்டோகிராஃப் அப்படின்னு சொல்கிறோம் சரியா தென் பிக்டோகிராஃப் ஈஸியாக பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் ஃபார் த வேர்டு என்ன பண்ண போகிறோம் பிக்சர் மூலயமா ரெப்ரஸன்டேஷன் பண்ண போகிறோம் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் எல்லாமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு பாய் இருக்கான் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் அந்த பாயை ஒரு பிக்சர் ட்ரா பண்ணிக்கிறேன் ஓகேவா இப்போ இந்த பிக்சர் மூலயமா ஃபுல்லாக டேட்டாவை கலெக்ட் பண்ண போகிறோம் அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம் பாயின்ற வேர்டு இருக்குது அப்படின்னா அந்த வேர்ட் ரைட் பண்ணாமல் அதுக்கு பதிலாக பிக்சர்ஸ் ராப் பண்ண போகிறோம் ஓகே பிக்டோகிராஃபோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா பிக்டோகிராம் அப்படின்னு சொல்கிறோம் பிக்டோகிராஃபோட இன்னொரு நேம் என்ன பிக்டோகிராம் அப்படின்னு சொல்கிறோம் பிக்டோகிராஃப் மீன்ஸ் ரெப்ரசன்ட் ஆஃப் டேட்டா த்ரோ பிக்சர்ஸ் பிக்சர்ஸ் மூலயமா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணோன்னா தட் அஸ் கால் பிக்டோகிராஃப் நெக்ஸ்ட்டு பார் நீட் ஃபார் ஸ்கேலிங் இன் த பிக்டோகிராஃப் அங்கே டாலிமார்க் பார்த்தோம்ல எதுக்கு டாலிமார்க் யூஸ் பண்ணணும் ஃப்ரீக்வன்சின்றத நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட்டட் த வேல்யூ அது எத்தனை தடவை வருது அப்படின்றத நம்ம டேலிமார்க்ஸ் யூஸ் பண்ணோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஏன் க்ராஸ் அவுட் பண்ணோம் லைனே போட்டுட்டு போகாமல் ஏன்னா நிறைய நம்பர்ஸ் வரும்போது என்ன பண்ண முடியாது நம்மளால் கண்டினியூஸாக லைன் போட முடியாதுன்றதுக்காக ஈஸியாக போகிறதுக்காக கிராஸ் ஓட் பண்ணாங்க டேலிமார்க்கில் அதே மாதிரி இப்போ நிறைய பிக்சர்ஸ் ட்ரா பண்ண போகிறேன் இப்போ ஒரு பாய் இருக்கான்னு வச்சுக்கோ அப்போ அந்த பாயை நான் ஹண்ட்ரட் டைம்ஸ் ட்ரா பண்ணணும் என்னால் ட்ரா பண்ண முடியுமா ஸோ ட்ரா பண்ண முடியாது அதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கேலிங் யூஸ் பண்ணுறோம் நீடு ஃபார் ஸ்கேலிங் இன் த பிக்டோகிராஃப் என்ன யூஸ் பண்ண போகிறோம் ஸ்கேல் யூஸ் பண்ண போகிறோம் என்ன ஸ்கேல் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ என்னால் இப் ஒரு வேல்யூ ஒரு பிக்சராக ஹண்ட்ரட் டைம்ஸோ டூ ஹண்ட்ரட் டைம்ஸோ இல்லை த்ரீ ஹண்ட்ரட் டைம்ஸோ என்னால் ட்ரா பண்ண முடியாது ஸோ அந்த பிக்சரை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்கேலிங் மூலயமா ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன் இப்போ ஒரு மேன் இருக்கான்னு வச்சுக்கோ அந்த மேனை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா டென் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்போ நான் ஒரு மேன் ட்ரா பண்ணேன்னா அங்கே எத்தனை பேர் இருக்கிறதா மீனிங் டென் மெம்பர்ஸ் இருக்கிறதா மீனிங் இப்போ நான் ஒரு பாய் மார்க் பண்ணேன்னா அங்கே எத்தனை பேர் இருக்கிறதா மீனிங் டென் மெம்பர்ஸ் இருக்கிறதா மீனிங் அதே ஒரு பாய்க்கு இப்போ நான் ஹண்ட்ரட்னு மார்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோ அப்போ நான் ஒரு பாய் ட்ரா பண்ணேன்னா அங்கே எத்தனை பேர் இருக்கிறதா மீனிங் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் இருக்கிறதா மீனிங் இதுக்கு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்கேலிங் அப்படின்னு சொல்கிறோம் Okay, Appa, we can use one picture to represent many of the same kind, that is called scaling. ஒரு பிக்சர் ரெப்ரசன்ட் மெனி ஆஃப் த சேம் கைண்ட் அதே ஒரு பிக்சர் நான் ட்ராப் பண்ண சொன்ன எக்ஸாம்பிளே தான் இப்போ நான் ஒரு பாய் ட்ரா பண்ணுறேன் இந்த பாய் இப்படின்றத மெனி ஆஃப் த சேம் கைண்டிங்கன்னு சொன்னேன் ஒரு பாய்ன்றது ஹண்ட்ரட் இப்போ நான் ஒரு பாய் ட்ராப் பண்ணேன் அப்படின்னா அங்கே எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறதா மீனிங் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் இருக்கிறதா மீனிங் தட் இஸ் கால்டு ஸ்கேலிங் ஓகே இஸ் இ கிளியர் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸசைஸ் ஃபைவ் பாயிண்ட் டூ கவனிங்க ஃபைவ் பாயிண்ட் டூவில் ஃபர்ஸ்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஓகேவா இஃப் பால் ஒரு பால் கொடுத்துருக்காங்க ரெப்ரஸண்ட் ஹண்ட்ரட் பால் ஆல்ரெடி சொன்னா ஒரு பால் எத்தனை பால்னு மீனிங் ஹண்ட்ரட் பால்னு மீனிங் ஒரு பால் ரெப்ரஸண்ட் ஹண்ட்ரட் பால் அப்போ நீ ஒரு பால் ட்ராப் பண்ணுன்னா அங்கே எத்தனை பால் இருக்கிறதா மீனிங் ஹண்ட்ரட் பால் இருக்கிறதா மீனிங் தென் ஒரு பால் ஆஃப் பால் ரெப்ரஸண்ட் டேஷ் பால் இங்கே ஒரு பால் இருந்தால் எத்தனை இருக்கிறதா மீனிங் ஹண்ட்ரட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க இந்த பாலில் பாதி பால் இருக்குது அப்போ ஹண்ட்ரடில் பாதி என்ன ஃபிஃப்டி அப்போ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பால்ஸ் இருக்கிறதா மீனிங் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார் இஃப் டூ ஹண்ட்ரட் இஸ் ரெப்ரசன்ட் பை பேட் ஓகேவா ஒரு பேட்டுன்றத என்ன ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறாங்க டூ ஹண்ட்ரட்னு ரெப்ரசன்ட் பண்ணிட்டாங்க ஒரு பேட்டு ஒரு பேட்டு ட்ராப் பண்ணாங்க எத்தனை இருக்கிறதா மீனிங் டூ ஹண்ட்ரட் பேட்ஸ் இருக்கிறதா மீனிங் சரியா அப்போது சிக்ஸ் ஹண்ட்ரட் இஸ் ரெப்ரசன்ட் பை டேஷ் அப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட்னால் நான் எத்தனை பேட்டு ட்ரா பண்ணோம் ஒரு பேட்டு ட்ரா பண்ணேன்னா டூ ஹண்ட்ரட் இருக்கிறதா மீனிங் ஓகேவா அப்போது சிக்ஸ் ஹண்ட்ரட்னா எத்தனை பேட்டை ஒரு பாட்டுனா டூ ஹண்ட்ரட் ரெண்டு பேட்டுனா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் தென் த்ரீ பாட்டுனா ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்போ இங்கே நான் எத்தனை பாட்டு ட்ரா பண்ணணும் த்ரீ பாட்டு ட்ரா பண்ணணும் எத்தனை பாட்டு ட்ரா பண்ணணும் பாட்டு அழகாக ட்ரா பண்ணிக்கோ ஓகேவா அப்போ எத்தனை பாட்டு வரும்னா த்ரீ ஹண்ட்ரட் ஒரு பாட்டு என்ன ரெப்ரஸண்ட் பண்ணுது டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சரியா நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார் ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் டேட்டா பை யூஸிங் பிக்சர் இஸ் நோன் அஸ் டேட்டா ரெப்ரஸன்ட் பண்ணது பிக்சர் மூலயமா டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணோன்னா தட் எஸ் கால் பிக்டோகிராஃப் பிக்சர் மூலயமா டேட்டா கலெக்ட் பண்ணோன்னா தட் இஸ் கால் பிக்டோகிராஃப் பிக்டோகிராஃபோட இன்னொரு நேம் என்ன பிக்டோகிராம் ஓகே